வணக்கம். என்னோடய பேர் எஸ் ஸ்ரீதர். அரசு உயர்நிலைப் பள்ளி பூனாம்பாளையத்தில் லேப் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது கடவுள்கிட்ட கூட வரம் கேட்டால் தான் கொடுப்பாரு. ஆனால் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்காமல் கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் நம்ம சார் அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் முன்னாடி சயின்ஸ் விட்டு பிரித்து எடுத்துட்டார். ஒரு லேப் அசிஸ்டண்ட் கொஸ்டின் ஏ பி சிடின்னு நாலு மடங்கு டெஸ்ட் வச்சார். நாலு அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எனக்கு லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் மாதிரியே இல்லை. போனால் நார்மலாக நம்ம மாடல் டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன், தோற்றுருக்கேன். இந்த குரூப் ஃபோர்லாம் வந்து ரெண்டு மார்க்கில் போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஃபேமிலியும் ரொம்ப பேட் கண்டிஷனில் போயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் கரெக்டாக கடவுள் கொடுத்த வர மாதிரி அப்போ பண்ண எக்ஸாம் நல்லா பண்ண எக்ஸாம் இப்போ இந்த வேலை கிடச்சிச்சு. இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ஸ்டார்ட் தான் படிச்சுட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. இந்த பாராட்டுகளில் கடந்துட்டதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, என்னனாலே மோட்டிவ் பண்ணிக்கிறது தான் மெயின்ஸுக்கு. ஏன்னா இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து படிக்க முடிய மாட்டேது. இப்போ இங்கே வந்து எல்லோரும் படுற கஷ்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நானும் இங்கே போய் கஷ்டப்படுவேன். நைட்டு வந்து கொஞ்சம் முழிக்கணும், கண்ணு முழிக்கணும், காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஏன்னா டெய்லியும் டெஸ்ட் இருக்குது இங்கே 300 மார்க். இப்போ இங்கேயே உட்காந்துருந்தா கூட படித்து எழுதிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதை இப்போ கொஸ்டினை பார்த்துட்டு நோத்துற கட்டியுமே ஒரு 2-5 மார்க் இல்லை 8 மார்க் மிஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக கூட சார் டெஸ்ட் வச்சு எடுத்தார். 300 மார்க்குக்கு 54 மார்க் தான் எடுத்தேன். டெஸ்ட் சரியாக பண்ண முடியல. ஆனால் இப்போ அடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 டெஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பசங்க வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கணும் சரிங்களா. ஏன்னா 100 பசங்களும் வந்து வேலையில் இருந்தால் மட்டும்தான் கல்யாணத்துக்கு பெண் கொடுப்பாங்க சரிங்களா. இதே 100 பொண்ணுங்க வேலையில் இல்லாட்டியும் பசங்க அவங்க வாழ்க்கை கொடுப்பாங்க. ஏன்னா அது நடப்பு நிகழ்வு சொசைட்டியில் தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் வந்து எப்பவும் ஒரு கான்ஃபிடண்டாகவே இருங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் இப்போ சார் வந்து கடைசி நேரத்தில் ஸ்டடி டைமில் வந்து ஸ்டடி கொடுக்குறாரு. அந்த டைமில் லோடு அதிகமாக இருக்கனால என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்களே பேக் வாங்கிடுறீங்க. என்ன பண்ணிடுறீங்கன்னா, சரி விடு, இப்போ இந்த குரூப் 2 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நானிட்ரி போஸ்ட்டு. 2 மாதம் முன்னாடி ஜாயின் பண்ண பசங்கள்லாம் படிக்க மாட்டேன்றாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து லோடு ஏற்ற முடியலன்ட்டு, சரி விடு நான் விஓ இருக்கு விஓவில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பேக் ட்ராப் ஆயிடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமுக்காக தமிழ் இல்லை ஏதாவது ஒரு மேக்ஸு இந்த போஸ்ட்னே கவர் பண்ணால் தான் நீங்கள் விஓவில் பாஸ் ஆவீங்க. இந்த எக்ஸாமுக்கே விட்டுட்டு அப்புறம் விஓவுக்கு மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். அது ஒன்று தான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். மற்றபடி ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். துறையூர் பக்கத்தில் தவிட்டுப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் 5 மாதத்துலேயே குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி திருச்சி கோர்ட்டில் டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ லேபர் ஸ்டாண்டில் பாஸ் பண்ணுவோம். அரசு உயர்நிலைப்பள்ளி மண்பறை எடுத்து செலக்ட் பண்ணி இப்போ அங்கே மாறிக்கிட்டேன். குரூப் 4 விட்டுட்டு அங்கே போயிட்டியா? ஆ ஓகே ஓகே ஓகே, சரி ப்ரொசீட் பண்ணுறேன். 6 மாதம் கிளாஸ் வந்தேன். அந்த டைமில் படித்ததுலேயே 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் சூழ்நிலைனால கிளாஸ் வர முடியல. இப்போ இன்னும் டிகிரி நான் முடிக்கல, டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன். டிகிரி இப்போ தான் கரஸில் போட்டிருக்கேன். 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. முடித்ததுக்கப்புறம் குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். படிக்கிறப்பயே புகாரி ஹோட்டல் சத்திரத்தில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பணம் கட்டுறது கூட எங்கள் வீட்டில் பணம் கட்டல, அவர் தான் 15,000 அப்போ ஃபீஸ் இருந்தப்போ அவர் தான் 15,000 கொடுத்து உதவி பண்ணார். அவர் மூலியமாக தான் அந்த வேலைக்கே வந்திருக்கேன் நாங்கள்.